வணக்கம், வெல்கம் டு தியாஸ் கப். இன்றைக்கி தேங்காய் பால் நெய் சாதம் வெஜ் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து எங்கள் மாமியாரோட ஸ்பெஷல். இப்போது தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 4 பெரிய பல்லாரி வெங்காயம், 7 பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, பூண்டு ஒரு 10-12 பல் வச்சுக்கோங்க. இஞ்சி நல்ல பெரிய துண்டு 2 எடுத்துக்கோங்க. அப்புறம் பட்டை ஒரு பெரிய துண்டு, ஏலக்காய் 4, கிராம்பு 4, ஒரு 7 தக்காளி பெருசாக இருக்கட்டும், தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி, புதினா, இந்த ரெண்டும் ஒவ்வொரு கட்டில் பாதி பாதி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு பெரிய சைஸ் தேங்காவை பால் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு நெய். இப்போ நான் சொன்ன அளவெல்லாம் 1 கிலோ அரிசிக்கு உண்டானது. அதனால் நான் 2 கிலோ தேங்காய் பால் வர மாதிரி எடுக்கணும். நம்ம ஒரு தேங்காய் பால் எடுத்தாச்சுன்னா அது கம்மியாக தான் வரும், மீதி காணாததுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து புளுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அரிசினாலும் எடுத்துக்கலாம், பாஸ்மதி அரிசினாலும் எடுத்துக்கோங்க, அளவுகள்லாம் மாறாது, எல்லாமே 1:2 தண்ணி வைக்கிற மாதிரி தான். இப்போ செய்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு கடாயை வச்சுட்டு நல்லா ஒரு 5 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. முதல்ல நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கண்ணாடி மாதிரி வரணும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். நல்லா வதங்கி வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கோங்க, அதுவும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கொத்தமல்லி, புதினா, அதாவது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கொத்தமல்லி புதினா கட் பண்ணி வச்சுருக்கிறதுல பாதியை இப்போ போட்டு அந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கிக்கோங்க. மீதி பாதியை தேங்காய் பாலோடு போடணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி பழம், இது வந்து பெங்களூர் தக்காளி, அதனால் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் இருக்கிற புளிப்பு தான் அந்த சாதத்தில் இறங்கணும், அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. இறுச்சட்டியிலேருந்து பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நல்லா வதங்கினதோட கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க, நல்லா வதங்கிடும். கூட கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. இதில் வந்து எண்ணெய் சேர்க்கக்கூடாது, எல்லாமே நெய் தான் சேர்க்கணும். எண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் அப்படியே மாறி போயிடும். இப்போ நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய் பாலை அதில் ஊற்றிடுங்க. இதோட கொத்தமல்லி புதினா ஃப்ரெஷ்ஷாக உள்ளதை மேலே போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் பட்டை, ஏலம், கிராம்பு நல்லா திரித்து வச்சுக்கோங்க. அரைக்கக்கூடாது, பவுட்ரு பண்ணிவிட்டு அதை அப்படி போட்டுக்கோங்க. வேறு எதுவும் மசாலா ஐட்டம் கிடையாது. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுக்கோங்க. அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1/2 மணி நேரம் ஊற வச்ச அரிசியை அதில் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. பால் வந்து கொதிச்சிடக்கூடாது, ரொம்ப கொதிச்சிடுச்சுன்னா பால் வந்து தேங்காய் பால் வந்து திரிஞ்சு போயிடும். அதனால் லேசாக கொதி வரும்போதே அரிசியை போட்டுருங்க. இப்போ நல்லா கொதி வந்ததும் சிம்மில் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்கும். இப்போ அந்த நேரத்தில் அந்த தக்காளியெல்லாம் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் அதில் உள்ள புளிப்பு இறங்கும். புளிப்பு இறங்கினா தான் அது சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நேரத்தில் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் சேராது. உப்புலாம் கரெக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஒன்று போல் ஆக்கிட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சாதம் வேகாத போல் தோணுச்சுன்னா நீங்கள் ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கோங்க, தண்ணி ஊற்றிடாதீங்க. ஆனால் எனக்கு இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2-3 ஸ்பூன் நெய் நல்லா ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10-15 மினிட்ஸு நல்லா மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிக்கோங்க. இது வந்து மதுரை ஸ்பெஷல். இது வந்து எங்கள் மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்தது. இது வந்து மதுரையில் ரொம்ப ஃபேமஸ். இது கல்யாணம், விருந்து, மறு வீடுனால் இந்த மாதிரி பண்ணுவாங்க. நீங்களும் அதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து குருமா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு நல்ல ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, 1 கேரட்டு, 1 முருங்கைக்காய், 3 தக்காளி, 1 பல்லாரி, 3 பச்சை மிளகாய், 1.5 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, கரம் மசாலா 1 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. அடுத்து அரைக்கிறதுக்கு தேவையானது 1 தேங்காய், ஏலக்காய் 2, கிராம்பு 2, பட்டை சின்ன துண்டு, சோம்பு 1 ஸ்பூன், முந்திரி பருப்பு 5. இப்போ நம்ம செய்கிறத பார்க்கலாம்.
இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் குக்கர் வச்சுட்டு அதில் தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் பச்சை மிளகாய் வெங்காயத்தை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப வறுக்கணும்னு இல்லை, ஓரளவு வறுத்தா போதும். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போகட்டும். நல்லா போனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கு கூட 1/2 ஸ்பூனு கரம் மசாலா போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கு கூட அந்த எடுத்து வச்சுருந்த 3 தக்காளியை போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அதுக்கு கூட புதினா கொத்தமல்லி இலையும் போட்டு சேர்த்தனை ஒன்று போல் வதக்கிக்கலாம். பச்சை வாசனை நல்லா போட்டோம். இப்போது நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, கேரட், முருங்கைக்காய் எல்லாம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற காய்கறி எதுனாலுமே நீங்கள் காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். நான் இந்த 3 மட்டும்தான் போட்டிருக்கேன். இது நல்லா முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுட்டு குக்கரை மூடி 2 விசில் வச்சுக்கோங்க. இப்போ 2 விசில் முடிஞ்சிருச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. நல்லா இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காயை அதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிச்சிடட்டும். நல்லா கொதி வந்துருச்சு. அவ்வளோதான், குருமா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து மதுரையில் வந்து ரொம்ப ஸ்பெஷல். இதில் வந்து குருமாவில் யாருமே முருங்கைக்காய் போட மாட்டாங்க. இந்த முருங்கைக்காய் போடுறதுனால அந்த குருமா டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்கும். ஸோ இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.